வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அஜித் அவர்கள் நடித்து வெளியாக இருந்த விவேகம் படம் கடந்த 10ஆம் தேதியே ரிலீஸ் ஆகியிருக்கணும். ஆனால் ரிலீஸ் பண்ணாமல் அதை 24ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம தல ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் தமிழ் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். விவேகம் படத்திற்கு சென்சார் முடிஞ்சதும் யூஏ சான்றிதழ் கொடுத்தாங்க. பிறகு கடைசி நேரத்தில் ரிலீஸ் தேதி 24ஆம் தேதின்னு மாற்றிட்டாங்க. சரி, யூஏ சான்றிதழுக்காக 2 வாரம் படத்தை தள்ளி போடணுமா அப்படின்னு உங்கள் மனசில் கேள்வி எழலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் விவேகம் படம் 2 வாரம் தள்ளி போனதுக்கான காரணம் வேலையில்லா பட்டதாரி 2 படம் தான் காரணம்னு திருவிகை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. தனுஷ் படத்துக்காக அஜித் படம் பின்வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் தனுஷ் காஜல் அமலாபால் நடித்த கலைப்புலி எஸ் தானுவும் தனுஷ் என்டர்பிரைசஸின் இந்த திரைப்படம் தனுஷ் பிறந்தநாளான July 28ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு. விஐபி 2 படத்தை தெலுங்கு ஹிந்தியிலையும் டப்பிங் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே முடிக்க முடியல. இதனால் விஐபி 2 படத்தை தமிழ், ஹிந்தி, தெலுங்கு போன்ற 3 மொழிகள்லேயும் ஒரே நாளில் வெளியிடணுங்கிற தனுஷ் போட்ட திட்டம் தோல்வியடைஞ்சுது. இதனால் கடுப்பான நம்ம தனுஷ் விஐபி படத்தை 11ஆம் தேதிக்கு வெளியிட முடிவு செஞ்சார். தேதி மாற்றத்தை தனுஷ் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே விவேகம் படக்குழுவினருக்கு விஐபி 2 படம் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. அதனாலேயே விவேகம் படத்தின் தேதியை 24ஆம் தேதிக்கு மாற்றி வச்சாங்க. இப்படி செஞ்சால் அஜித்தை விட தனுஷ் பெரிய நடிகர் என்றோ, தனுஷ் படத்தை கண்டு அஜித் பயப்படுறாரு என்றோ அர்த்தம் இல்லை. விவேகம் படம் தமிழ்நாட்டில் சுமார் 1000 தியேட்டருக்கும் மேலே திரையிட திட்டமிட்டிருக்காங்க. இப்போது விவேகம் படமும் விஐபி 2 படமும் ஒரே நாளில் வெளியானால் விவேகம் படத்துக்கான கமிட்மெண்ட் சுமார் 300 தியேட்டருக்கும் மேலே குறையும் நிலை ஏற்படலாம். அஜித் அவர்களின் விவேகம் படத்தை குறைவான தியேட்டர்களை ரிலீஸ் செய்வதை விட 2 வாரம் கழித்து அதிகமான தியேட்டரில் ரிலீஸ் செய்வதே கௌரவமாக இருக்கும் என ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சதாக திரையுலக வட்டாரங்கள் கூறுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமும் கூறப்படுது. அஜித் அவர்களுக்கு விநாயகர் ரொம்ப நம்பிக்கை உள்ள கடவுள்னும், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணால் அது ஒரு பெரிய ஹிட் படமாக அமையணும், அஜித் அவர்கள் படத்தோட ரிலீஸ் தேதியை மாற்றி அமைச்சதாக சொல்கிறாங்க. ஃபேஸ்புக் வழியாக இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் மூலமா லாகின் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும், கமெண்ட் பண்ண முடியும். தமிழ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தமிழ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரையில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அது மேலேயும் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸையும் பாருங்கள்.